எல்லாம் இயேசுவுக்கே. திருச்சபை ஊழியர் பாஸ்டர் வின்சென்ட் லூர்து அவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பயன்படுத்தி வருகிறார். அவரின் போதனைகளும் ஆவிக்குரிய பாடல்கள் அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்து ஊழியத்தினால் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் சுகத்தையும் ஆறுதலையும் விடுதலையும் பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். மற்றவங்க தயக்கத்தோடே நிறுத்துறாங்க, நீ கால் எடுத்து வை. சில சமயம் நான் பார்த்திருக்கிறேன், எப்பொழுதுமே ஜெபிக்க வருகிற ஜனங்க இருக்கிற எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியும். ஜெபிக்க தெரியாத யாரா இருக்கிறீங்களா? அப்ப உங்க பாஸ்டர் சரியில்லைன்னு அர்த்தம். ஜெபிக்க தெரியாத யாராவது இருக்கிறீங்களா? ஆனா ஜெபிங்கன்னு சொல்லிட்டா யாரோ கழுத்தை பிடிச்சு நிறுத்தின மாதிரி, கழுத்தை பிடிச்சு ஜெபிக்காதன்னு சொன்ன மாதிரி அப்படின்னு ஆயிடும். சிலது அப்பதான் கொழுக்கட்டை சாப்பிட்ட மாதிரியும். யாரோ ஒருத்தவங்க நாலு பேர் முன்னாடி நிற்கிறாங்க பாருங்க, சொன்ன உடனே ஜெபிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், பரலோகத்தின் திறவுகோல்களை உன் கையில நான் கொடுக்க போகிறேன். கொடுன்னு சொன்ன உடனே சிலரால உடனே கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்ற, பரலோகத்தின் பலகணிகளை உனக்காக நான் என்ன பண்ண போறேன், திறக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அடி முன்னாடி வைக்கணும், பின்னாடி உட்காந்துக்கிட்டு குறை பேசிக்கிட்டே உட்காந்துருக்கிற ஒரு கூட்டம், இது நடக்குமா நடக்காதா? இல்லை இல்லை, நடக்குமோ நடக்காதோ, நான் இயேசுவை நம்புறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உதாரணம் கவனிங்க, நான் மத்தேயு 9:35 வாசித்த போது ரொம்ப வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டை பார்த்தேன். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நடந்திருக்கும், ஆனால் சுற்றி நடந்து, அதே கால் நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமாக்கினேன்னு சொல்றாரு. அவர் சுற்றி நடந்து ஜெப்ப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களில் உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆனா நான் இதை பேச வரல, அந்த பின்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது ஏன் பின்புன்னு வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி சிலது நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்து வரும்போது 27 முன்னாடி கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா, அங்க 2 குருடர் அவருக்கு பின்னாடியே போறாங்க. அவங்களுக்கு கண்ணி இல்லை, ஆனா வாய் இருக்கு. தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாங்க. தயக்கம் இல்லை, பயம் இல்லை, இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யாரோ கழுத்தை பிடிச்ச மாதிரி இல்லை, ஒரு ஸ்டெப், கண்ணு தெரியல, இயேசு குறித்து கேள்விப்பட்டாங்க. கேள்வியினால என்ன வரும், விசுவாசம் வரும். சொல்லுங்க, நீ கேட்கறது விசுவாசத்தின் சங்கதி. இயேசு எவ்வளவு பேரை குணமாக்குற, நான் சொன்னேன் இத்தனை பேரை எழுப்பின செத்துருவேன் நினைச்சேன், டாக்டர் சொல்லிட்டாங்க செத்தே தான் போயிருவேன், ஆனா கர்த்தர் என்னை உயிரோடு எழுப்பினார்னு உயிருள்ள சாட்சிகள் மேகம் போல இருக்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமான கர்த்தரை நோக்கி புறப்பட்ட கூட்டம் நீங்க. அதை கேள்விப்பட்டோன்னு கேள்வியினால என்ன வருது சொல்லுங்க, எதை கேள்விப்படணும், கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார், கர்த்தர் உன்னை மேன்மையாக்குகிறார், கர்த்தர் உன்னை துவக்கம் பண்ணியிருக்கிறார். என்ன துவக்கத்தை பண்ணியிருக்கிறாரு, விசுவாசத்தை துவக்கம் பண்ணியிருக்கிறார். முடிக்கிறது கூட அவர் தான் ஃபினிஷ் பண்ணுவார். அல்லேலூயா. ஃபினிஷிங்ன்றது ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இஸ் த ஆத்தர் அண்ட் த ஃபினிஷர். அந்த ஃபினிஷிங் ஃபினிஷிங் பாருங்க, இந்த மரத்தை என்ன தான் இழைச்சி வச்சிருந்தாலும் கடைசியாக அதை ஃபினிஷ் பண்ணுவாங்க பாருங்க, அவ்வளவு நேர்த்தியாக பெயிண்டிங்கில் ஒரு ஃபினிஷிங். இந்த கட்டடம் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய பூச்சு வேலை மாத்திரமல்ல, அதுக்கு பட்டி பாட்டு 1 மாதம் தேய் தேய்னு தேய்ச்சி நீங்கள் என்ன தேய்ச்சாலும் அந்த பெயிண்ட் வராத அளவுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கும் போது எவ்வளவு தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணி குளிச்சு கிழிச்சு வந்தாலும் நீங்கள் அங்கே கண்ணாடி முன்னாடி நின்று அடித்த பவுடர் இருக்குது பாருங்கள், அந்த ஃபினிஷிங்கில் தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் அழகாக இருக்கிறீங்க.
நம்ம ஆளுங்க அங்கிருந்து இறங்கி வரும்போது அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் பார்த்து இந்த நாலு முடி அப்படி இப்படி பண்ணா பார்த்தீங்களா, அந்த பினிஷிங்ல தான் இங்க அழகா இருக்கிறாங்க. எல்லா பொருளையும் விற்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருளுடைய தரம் அதனுடைய ஃபினிஷிங்கில் தான் தெரியும். ஓன் தரத்தை நிர்ணயிக்க உன்னால் முடியாது. உன்னுடைய விசுவாசத்தை துவக்கினவர் கடைசியாக உன்னை மனவாட்டியாக கொண்டு வந்து நிறுத்துகிற வரைக்கும் உன்னை ஃபினிஷ் பண்ண விரும்புகிறாரு. நிறைய பேர் முடிச்சிருவார்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, ஃபினிஷிங் அவ்வளவு கிரேட்டாக இருக்கும். ஆமென். முடிச்சிடறது, இப்போல்லாம் முடிச்சிடறது தான் வார்த்தை இருக்கு. நிறைய பேர் ஃபினிஷர்னு நினைக்கும் போது, முடிச்சிருவாங்கன்னு நினைக்கும் போது அதை தான் நினைக்கிறாங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும், ஏன்னா கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் அவருனால இவர் முடிக்கிற முடிக்கல. அங்கே வசனம் சொல்லுது, அவர் தான் இந்த புக்கனுடைய ஆத்தர். ஆதியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார்னு ஆத்தர் ஆரம்பித்தார். முடிக்கும் போது ஆவியும் மனவாட்டியும் வானு சொல்லி முடிக்கிறதுக்கு காரணம், கர்த்தர் உன்னை முடிக்கும் போது அவர் மரணம் உன்னை முடிக்கல, வியாதி உன்னை முடிக்கல, நீ அவருடைய மனவாட்டியா அவரை மணந்து கொள்ளுகிற ஒரு மாபெரும் முடிவுக்கு தேவன் உன்னை ஆண்டவர் அலங்கரிக்க விரும்புகிறார். கிரேட் பினிஷர். அப்படி வரும்போது அவருக்கு பின்னாடி தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று ரெண்டு பேர் வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசு அவர் வீட்டு வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்த பின்பு அவளை பார்த்து, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறவளா என்று கேட்டார். அவர்கள் சொன்னாங்க, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்ன போது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். இதுக்கு பின்பு தான் கண்ணு பார்க்கல, காது கேட்டுச்சு. அந்த காது கேட்டபோது விசுவாசிச்சாங்க. விசுவாசத்தின் வார்த்தைகளை நீ கேட்க 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 உன்னுடைய விசுவாசம் பெருகும் போது, இதுவரை நீ காணாத அதிசயங்களை காணும்படி உன் கண்களை தொட்டு உன்னை சுகமாக்கி மேலானதை காட்டுகிற ஒரு கர்த்தர் உன் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அதுக்கு முன்பு என்று வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21 வசனத்தில் நான் மத்தி 9 அதிகாரம் 21 வசனத்தில் நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அவளை பார்த்து இயேசு திரும்பி அவளை பார்த்து சொல்றார், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். தொட்டுகிற காரியம் கூட இந்த விசுவாசத்தை தூண்ட வேண்டும். நான் தொடுகிறது கூட விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். நான் தொட்டால் சொசமாவேன், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் போங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதுல வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மனுஷன் இயேசுவை அவருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். எப்படிப்பட்டதான வீடு! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றான் 18 வசனத்துல, தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், என் மகள் இப்பொழுதுதான் எவரு வீட்டை விட்டு புறப்படும் போது மரிக்கிற தருவாயில் இருந்தா. பைபிள் தப்பா சொல்லல, ஆனா அவன் இயேசு கிட்ட வரும்போது ஒரு நியூஸ் வந்துருச்சு ஏற்கனவே, அவன் என்ன ஆயிட்டா, மரித்துட்டான். ஐயோயோ என் பொண்ணு செத்துட்டாளேன்னு ஓடல. இயேசு வந்து இந்த நிலைமையில செத்து போனாலும் என் மகள் மேல கைய வச்சா என் மகள் நிச்சயமா என்ன பண்ணுவா, உயிரோடு எழும்புவாள் என்று எவரு விசுவாசித்தா. நான் அதை பார்த்துதான் ஆச்சரியப்பட்டேன். என்ன என்று சொன்னால், அப்பொழுது நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்றான். 19 வசனம், இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். எல்லாருமே இயேசுவுக்கு பின்னாடி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதனுடைய விசுவாசம் இயேசுவையும் அப்போஸ்தலரையும் அவனுக்கு பின்னாடி கொண்டு வந்தது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, உன் விசுவாசம் பெருகும் போது உன் விசுவாசத்தின் நடக்கையை பார்த்து உனக்கு பின்னே இயேசு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ
அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களுக்குத்தான். மத்தேயு 21வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் காண்பிக்கிற காட்சி என்ன தெரியுமா? மத்தேயு 21வது அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி அந்த வசனம் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது ஆண்டவர் 21ஆம் வசனத்தில் ஒரு அத்தி மரத்தை சபிக்கிறார். அது சபிக்கப்பட்டு போகிறது, அது முற்றிலுமாக காய்ந்து போகிறது. அது பிறகு 20ஆம் வசனத்தில், இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளவு பச்சையாக இருந்தது, அடுத்த நாள் காலையில் வரும்போது அப்படியே அடியோடு பட்டு போயிருக்கிறதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்ட போது 21ஆம் வசனத்தில் இயேசு அவளை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவளாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவளாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னார். ஏன் உன் ஜெபம் கேட்கப்படவில்லை? உன் ஜபத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது ஒரு பெயர் இருக்கிறது. மன்றாட்டு ஜபம் அல்ல, அல்லது அது கண்ணீரின் ஜபம் அல்ல, அது விசுவாச ஜபமாய் மாறும்போது, நீ மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உடையவனாய் மாறும்போது தேவன் சொல்லுகிறார், உன் ஜபம் கேட்கப்படுகிறது. வெறும் கண்ணீரை விட்டு அல்ல, மன்றாடி மாத்திரம் அல்ல, கெஞ்சி அல்ல, உன் விசுவாசம் அது மலைகளை பெயர்க்கத்தக்கதாக. விசுவாசம், மலைகள் என்பது என்ன? நமக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற தடைகள், நம்முடைய அவிவிசுவாசங்கள், நம்முடைய அதைரியங்கள், நம்முடைய அவிவிசுவாசமான வார்த்தைகள், இதையெல்லாம் பிடுங்கி போடு, பட்டு போகட்டும். விசுவாச வார்த்தைகளை பேசு, விசுவாச பார்வையோடு இரு, விசுவாச நடை நடந்து பாரு. நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிரம். ஜெபத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். எழுப்புதலை குறித்து நான் வாசிச்சேன். 1857வது வருஷத்தில் செப்டம்பர் 23ஆம் நாளில் ஜெரேமியா லன்பக் என்கிற ஒரு தேவ மனுஷன் நியூயார்க்கில் அந்த நாளில் மிஷினரியாக அனுப்பப்பட்டவர். இந்த பிலடெல்பியா என்ற இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் அமெரிக்க தேசத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவர் மணிக்கணக்கில் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு அசைவும் இல்லை. அவர் போன ஒரு சின்ன ஆலயத்தில் வெளியில் ஒரு போர்டு போட்டார், தேசத்தின் எழுப்புதலுக்காக 10 நிமிஷம் ஜெபிக்க வாங்க, ஒரு 20 நிமிஷம் எனக்கு கொடுங்க, தேவனுக்கு 1 மணி நேரமாவது கொடுக்கிற ஒருவர் இல்லையான்னு எழுதி போட்டார். ஜெபிக்க ஆரம்பித்தார். கதவை அடைத்து கொண்டு யாராவது கதவை தட்டுவார்கள் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். 7 நாள் தொடர்ந்து ஜெபிக்க வாங்க, ஒரு 10 நிமிஷமாக ஜெபிக்க வாங்க, யாரும் வரல. கண்ணீர் விட ஆரம்பித்தார். ஒரு எழுப்புதலை பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு நான் அசைய போவது இல்லை என்று கதவை சாத்தி கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கடந்து போனது. ஒருவர் உள்ளே வந்தார், அவருக்கு பின்னாடி 2 பேர் வந்தாங்க. கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 2 பேர் 4 பேராக மாறினாங்க, 10 பேராக மாறினாங்க, 20 பேராக மாறினாங்க. அந்த பிலடெல்பியாவினுடைய எழுப்புதலுக்கு அந்த லன்பாக்கு ஜெபிக்கும்போது அந்த இடத்துல அந்த ஒரு வாரத்துக்குள்ளே 3000 பேர் கூடி ஜெபிக்கிற இடமா மாறி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த நாட்களில் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் உண்டு, ஒரு தேவ மனுஷன் உண்டு. அவர் சொன்னார், ஜெபிக்கிற மனிதனுக்கு பின்பதாகத்தான் தேவன் எழுப்புதலை கொண்டு வருகிறார். இந்த தேசத்துக்கு எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது, வாங்க ஜெபிக்க வாங்க என்று சொன்னபோது இந்த ஜெபத்தின் தீ அங்கங்கே பற்றி கொண்டதுனால இவர்கள் ஒரு பெரிய டென்ட் அமைச்சாங்க. அந்த டென்ட்டுக்குள்ளே வரணும்னு சொன்னபோது 1.5 லட்சம் மக்கள் ஜெபிக்க வந்தாங்க. அல்லேலூயா, கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்துத்தான். ஜெபி, நடக்காதது நடக்கும் என்று உன் ஜெபத்துக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். உன் நடைகளை உறுதிப்படுத்து. உன் நடை ஜெப நடையாய் மாறட்டும். சும்மா நடக்காத, ஆண்டவரே இந்த மனுஷரை எனக்கு
தர வேண்டும், இந்த வீதியை எனக்கு தர வேண்டும், இந்த ஜனத்தை எனக்கு தர வேண்டும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, என் சொந்தம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த ஊர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விசுவாசத்தோடு நடக்கிற நடக்கி தேவன் இந்த காரைக்காலை கர்த்தர் நிச்சயமாக வைத்திருக்கிறார். ஒரு எழுப்புதல் இந்த தேசத்தில் வருவதற்கு இந்த காரைக்காலின் எழுப்புதல் காரணமாக போகிற ஒரு காலத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பதற்குத்தான். உன் நடை விசுவாச நடையாய் மாறட்டும் என்று ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், விசுவாசம் தான் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். லாசரு பிணமாய் மாறினது மாத்திரமல்ல, லாசரு இப்பொழுது வைக்கப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாகிவிட்டது. பிணம் நாறும், பிணம் நாறும், புழுபுழுத்தது என்று மார்த்தால் சொல்றார். இயேசு சொல்றார் யோவான் 11:40 மார்த்தால இயேசு பார்த்து தான் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் கூடும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய மகிமையை உன்னிலே ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். செத்து போனது உயிரோடு எழும்பத்தக்கதாக, நடக்காதது என்று சொல்லுகிறது நடக்கத்தக்கதாக, முடியாதது என்பது இல்லை என்று சொல்லத்தக்கதாக, தேவன் நடக்கத்தக்கதாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் உன்னை அபிஷேகம் பண்ணும்போது ஆவியானவர் உனக்குள்ள விசுவாசத்தை வரமாக தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லிவிடாதே, அதற்குள்ளே ஒரு அனலை கர்த்தர் வைத்திருக்கிறார், உன் விசுவாசத்தை வரமாய் வைத்திருக்கிறார். ஏசையா 45 அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை குறித்ததான வார்த்தை வருகிறது. 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின இந்த கோரேசுக்கு முன்பாக, அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. கோரேஸ் என்றாலே சூரியனை போன்ற பிரகாசம் உடையவன். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? சூரியனை அணிந்திருந்த ஸ்ரீ, நட்சத்திரங்களை தன்னை சுற்றிலும் இருக்கும்படி பண்ணிருந்த ஸ்ரீ, தேவனுடைய சபை சூரியனை அணிந்திருந்த ஸ்ரீ, சபையே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உனக்கு முன்பாக ஜாதிகளை நான் கீழ்ப்படுத்த போகிறேன், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கு படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும், அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறது, ஆவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்த நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். பெயர் சொல்லி அழைத்து உனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறார். உனக்கு முன்பதாக கோணலானதை செவ்வையாக்குகிற கர்த்தர், நீ வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் தான் ஆவியிலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே என்ன கொடுத்தது என்பதை, 4 காரியங்களை அபிஷேகம் உள்ளே கொண்டு வரும். அதைத்தான் 44 நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 23 வானங்கள் கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார், பூதலத்தின் தாழ்விடங்களை ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். ஆண்டவர் உன்னை மீட்பார், தாயின் கற்பத்திலிருந்து உருவாக்கினவர், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் உன்னை அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. உன்னிலே அவர் மகிமைப்பட விரும்புகிறார், உன்னை அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அழைத்தார், வேறு பிரித்தார், பரிசுத்தமாக்கினார், நீதிமான்கள் ஆக்கினார். அவர் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசத்தினாலே பிழைக்க மாத்திரமல்ல,
உன் விசுவாசம் தான் உன்னை தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு அழைத்து செல்ல போகிறார். நீ தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால நாலு காரியத்தை சொல்றாரு. இந்த தேசத்தின் சாபம் என்ன தெரியுமா? நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி. எனக்கு ஜனங்கள் இந்த கட்டுக்கதைகளுக்கு பின்பதாக இருக்கிறார்கள். ஒரு பெரிய கூட்டம் வெறும் இந்த கதையை நம்பிக்கொண்டிருக்கிறது. குறி சொல்லுகிற நிர்மூடமாக்கி, ஞானிகளை வெட்கப்படுத்தி, அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். முதல் அபிஷேகம். இரண்டாவது, நான் என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துவேன். மூன்றாவது, என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றுவேன். நாலாவது, குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவில் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் எடுப்பிக்கத்தான் உன்னை அபிஷேகம் பண்ணினே. இஸ்ரவேலே, உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் உனக்கு இருக்கிறார். இன்னைக்கு வந்த தீமை எல்லாம் உனக்கு மகிமையாக மாறப்போகிறது என்பதை நீ விசுவாசி. லாசர் செத்த போது கூட ஆண்டவர் சொன்னாரு, தேவன் மகிமைப்பட தான் இது நடந்தது. ஆமென். அல்லேலூயா. அதை விட அந்த குடும்பத்துக்கு வேற ஒரு பெரிய தீமை இல்லை. மார்த்தாள் மரியாள் குடும்பத்துக்கு லாசர் செத்த செய்தியை விட ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு அவங்க வாழ்க்கையில் அதை விட பெருசு எதுவுமே இல்லை. உங்க வாழ்க்கையில் எந்த துக்கம், எந்த வேதனை, எந்த கஷ்டம் இதிலிருந்து மீளவே முடியாது என்று வந்திருக்கிறதோ அதிலிருந்து தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிற விசுவாசத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போஸ்தலர் 27 நீங்க வாசிச்சீங்கன்னா 18 வசனத்தில் அவர்கள் போன கப்பல் பெரும் காற்றிலே அடிக்கப்படுகிறது. பவுல் தேவனுடைய ஊழியக்காரன், உனக்கு அவனுக்கு சோதனை வந்தது. அவனோடு இருந்த 276 பேர் அந்த சோதனையிலே மிகுந்த பயத்தோடும் வேதனையோடும் இருந்தாங்க. உன்னோடு கூட இருக்கிறவங்க விசுவாசிக்கணும்னு அவசியம் இல்லை. வேதனோடு பயத்தோடு 14 நாள் பயத்தில் பட்டினி கிடந்தாங்க. எவனும் பாத்ரூம் கூட போகல. அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு கட்டுகள். போன இடமெல்லாம் சோதனை மேல சோதனை என்று சொல்லலாம். அந்த அப்போஸ்தலர் 28 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பாருங்க. ஒரு விரியன் பாம்பு, இவன் நினைச்சது நல்லதுதான். அனல் மூட்டுவதற்காக தான் விறகு போட்டான். ஆனா விறகு போல பாம்பு அங்க இருந்திருக்கு. விசுவாசியின் மூலமாகத்தான் ஒரு பிரச்சனை உனக்கு வந்திருக்கலாம். நீ நம்புகிற இடத்திலிருந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். இப்படி ஒரு பிரச்சனையே வராது என்று நினைக்கிற இடத்திலிருந்து ஏதோ ஒரு விரியன் உன்னை கடிக்கலாம். சோதனை உன்னை தாக்கினதற்கு காரணம் உன்னை முடிக்க அல்ல, அந்த சோதனைக்கு முடிவு வந்திருக்கிறது. பிசாசு உன்னை துரத்தினதற்கு காரணம் உன்னை முடிக்க அல்ல, பிசாசுக்கு முடிவு வந்திருக்கிறது. உன்னுடைய விரோதி உன்னை தொட்டதுக்கு காரணம் உன்னை முடிக்க அல்ல, அவனுக்கு முடிவு வந்திருக்கிறது. அதை நெருப்பிலே போட்டு அவன் சுகமாயிருந்த போது, தேவனுடைய மனுஷன் என்று விளங்க பண்ணின போது, அந்த தீவில் இருக்கிற அத்தனை பேரும் அவனிடத்துல வந்து சுகம் பெற்றாங்க. 28 அதிகாரம் 10 வசனத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த அப்போஸ்தல நடபடிகள் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை சொல்லுது. எந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை வந்ததோ அந்த இடத்துல அவர்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க 4 வசனத்தில், இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டாங்க. எந்த ஜனங்க உன்னை சுத்தி இருக்கிறாங்க, அவங்க உன்னை குறித்து பழி சொல்லுவாங்க, நீ தான் பாவன்னு சொல்லுவாங்க, நீ தான் அக்கிரமக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜனங்க வாயினால் தேவன் ஒரு வார்த்தையை கொண்டு வரப்போகிறார். அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டாங்க. தேவ ஜனமே,
இன்னைக்கு தேவனுடைய குமாரனே, தேவனுடைய மனவாட்டினே, தேவன் இன்றைக்கு அந்த வார்த்தைகளை எந்த ஜனம் இழிவாக பேசினதோ அந்த மூளைக்கல் தள்ளப்பட்டதோ, அந்த மூளைக்கல் தான் இன்னைக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் மாறப்போகிறது. நீ தான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறப்போகிற. எந்த ஜனம் உன்னை தூத்துனுச்சோ, எந்த ஜனம் உன்னை ஏமாற்றினுச்சோ, எந்த ஜனம் நீ இருக்கக்கூடாதுன்னு நினைச்சதோ, எந்த ஜனம் நீ சபிக்கப்பட நினைச்சதோ, அந்த ஜனத்துக்கு முன்னாடி நீ தான் மகிமை பெற்ற மாறப்போகிறாய். அந்த வசனம் சொல்லுகிறது, பத்தாம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார். மானம் கப்பல் போல ஏறிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா எல்லாம் இழந்து வந்த நிலைமையில கர்த்தர் உன் கப்பல் புறப்பட்டுருச்சு. உனக்கு கப்பல் நிறைய உனக்கு ஆசீர்வாதம் தரேன். கூட நிறைய ஆசீர்வாதம் இல்லை, ஒரு கிளாஸ் நிறைய ஆசீர்வாதம் இல்லை, உன் வீடு நிறைய ஆசீர்வாதம் இல்லை, கப்பல் கப்பலா உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை புறப்பட பண்ணி உன் வாழ்க்கை பயணத்தில், விசுவாச பயணத்தில் உன்னை அற்புதமாய் கொண்டு வந்து தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லுகிற கர்த்தர் மகிமையாய் முடிக்க விரும்புகிறார். மேலும் இந்த ஊழியத்தை குறித்ததான விவரங்களுக்கு எல்லாம் இயேசுவுக்கே திருச்சபை, எண் 1 ஹலேலூயா நகர், பைபாஸ் ரோடு, காரைக்கால் 609-602 பாண்டிச்சேரி, செல்போன் 9940-917534, இன் இங்கிலீஷ் ஆல் டு ஜீசஸ் சர்ச், 1 ஹலேலூயா நகர், பைபாஸ் ரோடு, காரைக்கால் 609-602 பாண்டிச்சேரி, செல்போன் 9940-917534. May God bless you.